145 மாற்றுத்திறனாளிகள் உட்பட 181 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளான வண்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிங்கிறவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதால் நாங்கள் திட்டவட்டமாக இருக்கிறோம். ஏற்கனவே கூட, நான் வந்து இப்போ மட்டும் சொல்லலை, ஏற்கனவே கூட சில இடத்துல அந்த தவறுகள் நடந்தது. நான் இல்லைன்னு சொல்லலை, சில இடத்துல நடந்ததை, ஒரு 2% இடம், 5% இடத்துல நடந்ததை, மொத்தமாக அப்படி தான் நடந்ததுங்கிற ஒரு இமேஜை கொண்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நடவடிக்கை, நேற்று கூட ஒரு இடத்துல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எங்கேருந்து வந்தாலும் இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இது வந்து கோர்ட்டில் இருக்குது, இப்போ கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். அப்படி கோர்ட் கிளியரன்ஸ் கொடுக்குற பொழுது கிளியராக வந்து டெண்டர் விட்டு தான் அது பண்ண, கூடுதல் விலைக்கு விற்றுதுனாக்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது, அங்கேருந்து ஃபைன் பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதிகமான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு போகிறாங்க. இந்த அது பண்ணுறோம். அது வந்து அந்த பாட்டிலே விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் இதெல்லாம் மனசில் வச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அது கோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்கிறதுனால நான் அது வெளிப்படையாக இங்கே சொல்லணும்.